இந்த உலகத்தில் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ராவல் லவ்வர்ஸ் இருக்காங்க. ஒன்று பீச் பர்சன், இன்னொன்று மவுண்டன் சோல். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இடம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு இடம் இருந்தால் அது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருந்தால் அது இன்னும் எவ்வளோ ஸ்பெஷல். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வர்க்கலா. இந்த வர்க்கலாவில் என்ன தான் இல்லை? பீச்சஸ், கிளிப்ஸ், பியூட்டிஃபுல் ரோட் ட்ரிப்ஸ், கயக்கிங், சர்ஃபிங் மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ட்டிஸ், டெம்பிள்ஸ், ஷாப்பிங்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கிற இந்த வர்க்கலாக்கு சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சாதாரண கப்பல் தனக்கு வீட்டில் ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாலு நாள் என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகே கைஸ், ஒரு குவிக் ரீகேப். டே ஒன் நம்ம வர்க்கலா ரீச் ஆகிட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வர்க்கலா கிளிஃபுக்கு சும்மா சுற்றி பார்க்க போனோம். டே டூ, அதாவது இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து வர்க்கலா பக்கத்தில் இருக்கிற ஜட்டாயு அர்த் சென்டருக்கு போயிட்டு வந்தோம். இங்கே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேர்ட்ஸ் கல்ச்சர் இருக்கிறதுனால இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். இந்த இடத்த பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டே டூ ஈவினிங் நம்ம வர்க்கலாவோட நார்த் கிளிஃபில் இருக்கோம். Hey guys, it's a day 2 here in Varkala. இப்போ வந்துட்டு நம்ம நார்த் கிளிஃப்க்கு வந்திருக்கோம். நார்த் கிளிஃப்ல பயங்கரமா சன்செட் இங்க இருந்து பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. So we have come to see the sunset. However, sunset அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குமா தெரியல, because it's cloudy out there. ஒரு கலர்ஃபுல் சன்செட்டை பார்த்து ரசிச்சிட்டு எங்களோட ஈவினிங்க ஒரு குட்டி ஷாப்பிங்கோட தொடங்குவோம். இங்கே எந்த ஷாப்புக்கு போனாலும் லேடிஸ்க்கு தாங்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஸோ ரூபாவோட ஷாப்பிங் முடிச்சுட்டு அதே சாக்கில் நானும் ரெண்டு ஷர்ட் வாங்கிட்டேன். ஸோ 2,800 ரூபாய் சொன்னாங்க, 1,800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது, மெட்டீரியலும் நல்லா இருக்குது அண்ட் லுக்கும் சூப்பராக இருக்குது, அதனால் கொடுத்து வாங்குறது தப்பே கிடையாது. பை திஸ். இங்கே ட்ரெஸ் ஷாப்ஸ் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஜுவல்லரி ஷாப்பும் நிறைய இருந்தது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக சுற்றி பார்த்துட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் பிளேஸில் டின்னர் சாப்பிட போனோம். Awesome time at God's Own Country Kitchen. Where a level vibe. Vibing. Yes. அவங்க ப்ரொவைட் பண்ண ஃபுட்டாக இருக்கட்டும், வி ஹேட் போட்ஸ்மேன் கறி வித் ரைஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் அது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். வாழ்க்கையில் நாங்கள் சாப்பிட்ட பெஸ்ட் மீன் குழம்புங்க, செம்மையாக இருந்தது. அதை மோந்து பார்க்கும்பொழுதே தேங்காய் எண்ணெய் வாசனை, தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு அடித்து தூக்கிச்சு, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க ப்ரொவைட் பண்ண லைட் மியூசிக், வெறித்தனம், செம்ம செம்ம சாங்ஸு, பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நாங்கள் அப்படியே வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோமே. ஸோ வி ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ் எவர் இன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சன். ஓகே, நவ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இட்ஸ் பியாண்ட் 11:30 ரைட் நவ். ஸோ வேர் கோயிங் டு அவர் ரூம், வேர் கோயிங் ஹிட் த சாக். நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போகிறோன்றத நெக்ஸ்ட் வீக்ல கிளிப்பிங்கில் பார்க்கலாம். குட் மார்னிங் கைஸ், குட் மார்னிங். இட்ஸ் டே 3 ஃபார் அஸ். ஏர்லி இந்த மார்னிங் 6:30 ஆகுது. நவ் வி ஹவ் கம் டு பரவூர் டு டூ கயக்கிங். கயக்கிங் வந்து வர்க்கலால ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப்டர் சர்ஃபிங். ஸோ இந்த பரவூர் பேக் வாட்டர்ஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் கயக்கிங்ன்றது. ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். எங்க கூட நீங்கள் சேர்ந்து வரும்போது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். நமக்கு வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே லைஃப் ஜாக்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரூபா இஸ் ஆல்ரெடி செட். இப்போ அடுத்து நம்ம போட்டுட்டு வி கேன் ஸ்டார்ட். இட்ஸ் ஆல்ரெடி டைம், சன் இஸ் கோன் ரைஸ். ஸோ நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமாக போயாகணும். ஸோ நாங்கள் கயாக்கிங் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் a 9 kilometer ட்ரிப்.
ஆவரேஜாக வந்து 3.5 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக கயாக்கிங்கோட ரூல்ஸ் எப்படி பண்ணணும், சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 15 minutes ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சன் ஹாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ரைசிங் ஐ திங்க், ஸோ மேலே வந்துருச்சு, உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. This vision that I saw is getting closer every dawn. So ரொம்ப காமா இருக்கு இந்த லேக், யாருமே இல்ல, இந்த லேக் ஃபுல்லா எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதுல வந்து பொறுமையா நம்ம கயாக் பேடல் பண்ணிட்டு போகும்போது இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். இது ஒரு 9 kilometer கயாக்கிங் ட்ரிப்னால நடுவுல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சாண்ட் பார்ல ஹால் பண்ணோம். சர்ப்ரைசிங்லி அங்க ஒரு சின்ன கோயிலும் இருந்தது. லைட்டாக ரெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நோக்கி போனோம். 400 rupees சீட் ஸ்வாப் பண்ணிட்டோம். ரூபா சூப்பராக பேடல் பண்ணி போயிட்டுருக்கா. சி பைசா அதெல்லாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். ரூபாக்கு முன்னாடி உட்காந்தா தான் ஃபோட்டோஸ் கிடைக்கும் சொல்லி முன்னாடி உட்காந்துருக்கா. ஸோ வி ஆர் கோயிங் இன்சைட் த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரைட் நவ். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Hi. So we have literally entered a mangrove forest. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு. வெளியில் அவ்வளோ வெயில், உள்ளே வந்தோடனே ஃபுல்லாக பறவைகளோட சத்தம் அண்ட் அப்படியே செம்ம ஷேடியாக சீனிக்காக இருக்குது. அப்படியே க்ரீனாக லொக்கேஷன் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்குது. பின்னாடி தான் நம்ம கைட் வந்துட்டுருக்காங்க, கண்டினியூஸாக நம்மளை கைட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபேஸ் ஃபுல்லாக சால்ட் ஆகிடுச்சிங்க. ஐ திங்க் தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே அந்த ஃபேஸ்க்கு இது ஸ்கார்ஃப் போட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கயாக்கிங் வந்தீங்கன்னா டேக் இட் அஸ் அ டிப். பேக் வாட்டர் வந்து இட்ஸ் அ சால்ட் வாட்டர். ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீஸில் உங்கள் கை ஃபேஸ் எல்லாமே சால்ட் வந்துடும். ஸோ என்ன மாதிரி ஸ்லீவ்லெஸ்லாம் வராதிங்க, ஜாலியாக வீடியோக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் கவர் இட் ஃபுல்லி. இதுக்கப்புறம் பயங்கர வெயில்னால நாங்கள் ரூம்க்கு போயிட்டோங்க. நாங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே டார்மெட்ரினா சிங்கிள் பெட்டுக்கு 380 rupees அண்ட் டபுள் பெட்ரூம்னா 1000 rupees பர் ரூம்னு சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இவங்க கிட்டேயே பைக்கும் ரெண்ட் பண்ணிக்கிட்டோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் அடுத்து போன இடம் சவுத் வர்கலாவில் இருக்கிற அஞ்சங்கோ லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பேக் வாட்டர்ஸ், ஒரு பக்கம் சீனு, வியூஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அடுத்து நம்ம லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருந்து அஞ்சங்கோ ஃபோர்ட்டுக்கு போனோம். இந்த ஃபோர்ட் 17th century கட்டினது. நிறைய பேட்டில்ஸ் பார்த்துருக்கு, இதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அஞ்சுதெங்கு ஃபோர்ட்லேருந்து அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வர்கலாவோட சவுத் சைடில் ரொம்ப ரொம்ப கம்மி பேருக்கே தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பெருமத்துரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அரேபியன் சி வாமனபுரா ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவரோட கலக்கிற இடம். இதை வந்து மலையாளமில் புழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கான ஸ்பெசிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா முதல புழி. அங்கே தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா சன்செட் தாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான, பயங்கரமான ஒரு பிளிஸ்ஃபுல்லான சன்செட்டை இங்கே பார்க்கலாம் நம்மளால். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பீப்புள் இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு சன்செட் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம ரசிக்கலாம். கைஸ்
சன்செட் வாஸ் டூ ஆசம், பயங்கரமாக இருந்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து சுத்தமாக ஆளுங்களே இல்லைங்க, வெறும் லோக்கல் பீப்புள் தான், டூரிஸ்ட்டே கிடையாது. ஸோ நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தனிமையில் உட்காந்து வேவ்ஸோட சவுண்டில் மட்டும் ஒரு அழகான சன்செட்டை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சவுத் வர்க்கில் வாங்க, அதுவும் இந்த முதலப்பொழி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சன்செட் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் எழுந்து வர்க்கலாவில் ரொம்ப ஃபேமஸான ஜனார்தன சுவாமி டெம்பிளுக்கு போனோம். இந்த டெம்பிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. ரொம்ப அழகான கோவில் அண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. லஞ்சுக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான கஃபேக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெயராம் கஃபே. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கஃபே. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வியூஸ் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஃபுடை தாண்டி இந்த வியூஸ்க்காகவே நீங்கள் இங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவீங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இப்போ திருப்பி அப்படியே அந்த வியூஸை காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சுங்க. கேரளா ப்ரான் மசாலா அண்ட் சிக்கன் மஞ்சூரியன் வித் சம் ஸ்டீம் ரைஸ். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ ஃபீஸ்ட். ஸோ கைஸ், சூப்பரான லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த பொழுது தான் சவுத் வர்க்கலாவில் பொன்னும் துருத்து அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் சன்செட் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு கைக்கிங் மூலமா போனால் இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேற்று நாங்கள் கைக்கிங் என்ஜாய் பண்ணோம். வி வாண்டட் டு டூ தேட் ஒன்ஸ் அகேன். ஸோ கைக்கிங் பண்ணுறதுக்கு இங்கே சவுத் வர்க்கலாவில் பனைக்கடவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து இப்போ கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கைக்கிங் நம்ம பண்ண போகிறோம். இங்கேருந்து பண்ணி வி ஹாவ் டு கோ டில் தட் பொன்னும் துருத்து ஐலாண்ட். அங்கே போயிட்டு நம்ம பியூட்டிஃபுல்லான சன்செட்டை ரசிக்கலாம். Come with us. Hey guys, kayaking start பண்ணியாச்சு நோவா கைக்கிங் கிளப்பில். ஸோ ரூபா ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கா. வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த சன்செட். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து கயாக் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஐலாண்ட்க்கு வந்துட்டோம். இந்த ஐலாண்ட் பேர் தான் பொன்னும் துருத்து. ஸோ நாங்கள் திருப்பி காமிக்கிறோம். இங்கே வந்து ஒரு சம ஸ்பெஷாலிட்டி இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம். ஹே காய்ஸ், கயாக் விட்டு இறங்கியாச்சு. இப்போ பொன்னும் துருத்து ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிவன் பார்வதி டெம்பிள் இருக்குது. இங்கே பார்த்துட்டு குயிக்காக திருப்பி பின்னாடி போகும், ஏன்னா அங்கே இருந்தால் நமக்கு சன்செட் வியூ தெரியும். ஸோ லெட்ஸ் கோ குவிக்லி இன்சைட், சி வாட் இஸ் இட் அரவுண்ட் அண்ட் கம் பேக். நம்ம ஐலாண்ட் பார்த்து முடிச்சாச்சுங்க. சூப்பராக இருந்தது. உள்ளே பார்த்து முடிச்சு அந்த ஐலாண்டை ஒரு சுற்றி ஒரு யூ-டர்ன் போட்டு திருப்பியும் நம்ம வந்த வழியிலே போகிறோம் சன்செட் பார்க்குறதுக்காக. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சீ ஹவுஸ் சன்செட். வெரி குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு வர்க்கலால எங்களுக்கு டே 5. ஸோ இன்றைக்கி வந்து டே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்க போகுது, பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டூ பீச் ஹாப்பிங். காலையில் எங்களோட ஸ்டேலேருந்து கிளம்பி வர்க்கலாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்பாட்க்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காப்பில் பீச். இந்த பீச் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பேக் வாட்டர்ஸ் ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து பீச் இருக்கும், ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நம்ம நடுவில் இருக்கிற போர்ஷனில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ அந்த சைட் வந்து எங்களுக்கு பேக் வாட்டர்ஸ் தெரியுது, பின்னாடி வந்து ரொம்ப பக்கத்துலேயே பீச் தெரியுது. இங்கே வந்து வி ஆர் கோயிங் டு டேக் அ ஸ்ட்ரால். So let's go and enjoy. I get
are too big. Can I get some comfort, please? I guess I should have been honest. A break to my heart. So guys, காப்பல் பீச்ல ஒரு சமயான சன்ரைஸ பார்த்துட்டு பேக் வாட்டர் அண்ட் பீச்சை ரசிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டாப் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் வர்கலால பரவூர் பீச்னு ஒரு சம ஸ்பாட் இருக்குங்க, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னா, நிறைய ஃபாரினர்ஸ் வந்து சர்ஃபிங் கிளாஸஸ் கத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் கெத்து காமிக்கிற மாதிரி ஒரு இந்தியன் சூப்பராக சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி இந்த பீச்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற பிளாக் சாண்ட். ஆக்சுவலி இது வந்து பிளாக் சாண்ட் பீச் கிடையாது, வர்கலாவில் பிளாக் சாண்ட் பீச்னே ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, அது வந்து டுவர்ட்ஸ் வர்கலா பீச் இருக்குது. பட் நம்ம என்ன நார்த்தர்ன் சைடு வந்திருக்கோம், இது வந்து பரவூர் பீச். பரவூர் பீச்லேயுமே பிளாக் சாண்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வர்கலாவில் திருவம்பாடி பீச், அதாவது பிளாக் சாண்ட் பீச் மட்டும்தான் தெரிஞ்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த இடம் தெரியலனா நீங்கள் இந்த இடமும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே இருக்கிறத விட இங்கே பீப்புள் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு சர்ஃப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னாலும் இந்த இடத்துல சர்ஃப் கிளாஸஸ் இருக்குது, ஸோ சர்ஃப் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி சர்ஃபிங் தெரியும்னா இங்கே வந்து சர்ஃப் போர்டு ஹையர் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் ஜாலியாக சர்ஃபிங் என்ஜாய் பண்ணலாம். கைஸ், வர்கலாவில் 10 மணிக்கு மேலே பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் ஸ்கின் மாய்ச்சரைஸ் வென் யூ ஹெட் அவுட். அதனால கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் கேரி பண்ணிக்கோங்க. I get a little bit breathless. My thoughts are too big. Can I get some comfort? Okay guys, இப்போ நம்ம பீச் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பரவூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து கிராஸ் பண்ணோம். அங்கே வந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் இருந்தது. இந்த பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பில்வே, அதாவது என்னன்னா பரவூர் பேக் வாட்டர்ஸ்லேருந்து பின்னாடி அரேபியன் சீக்கு தண்ணியை திறந்து விடுறதுக்கான ஒரு ஸ்பில்வே தான் இது. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கத்துல இருந்து பேக் வாட்டர்ஸ் இருக்க தண்ணி அப்படியே வந்து இந்த பக்கம் டைரெக்டாக போயிட்டு கடலை கலக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. தண்ணி வந்து கேரளாக்கே உரித்தான அந்த பச்சை பசேல்னு கலரில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. கிட்ட போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஸோ க்ளோஸ்அப் பார்க்கலாமா, வாங்க. டடான். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம்ல ஸ்பில்வே, அங்கேருந்து வர தண்ணி இப்படி தான் இந்த இடத்துல தான் வந்து கடலோட மீட் ஆகுது. ஒரு பக்கம் சி அண்ட் அப்படியே பேன் பண்ணோன்னா இன்னொரு பக்கம் நம்ம அங்கேருந்து பார்த்த ஸ்பில்வேலேருந்து வர தண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. வர்கலா இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். ஸோ கைஸ், காலையில் நம்ம நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் வர்கலாவில் இருக்க பீச்சஸ்லாம் போயிட்டு சூப்பராக பீச் ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா வெயில் அதிகமானதுனால ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் பீச் ஷாப்பிங்க்கே வந்திருக்கோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெட்டக்கடா பீச் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். யா, இந்த பீச் வந்து நம்மளுடைய எடவா பீச் இருக்கு இல்லையா, எடவா பீச், திருவம்பாடி பீச். திருவம்பாடி பீச் தான் யூஸ்வலாக பிளாக் சாண்ட் பீச்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக டூரிஸ்ட்லாம் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுடுவாங்க, அதுக்கப்புறம் எந்த பீச்சுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. பட் வெட்டக்கடா பீச் வந்து ஒரு சின்ன ரெப்ளிகேஷன் ஆஃப் நம்மளுடைய வர்கலா கிளிஃபு. அங்கே இருக்கிற பெரிய கிளிஃபை இங்கே நீங்கள் சின்னதாக பார்க்கலாம், வித் வெரி வெரி லெஸ் நம்பர் ஆஃப் யூனோ பீப்புள் ஹியர். இங்கே மொத்தமாக எண்ணியே சொன்ன போனால் 4-5 பேர் தான் இருக்காங்க. யூ கேன் ஹாவ் திஸ் பீச் ஃபார் ஆல் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் வந்து வர்கலா வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எடவா பீச் அண்ட் பிளாக் சாண்ட் பீச்சோட நின்றுடாமல் வெட்டக்கடா பீச் வரைக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடவா பீச்சில் இருக்கோங்க. நாங்கள் வந்து என்ன பிளானில் வந்தோம்னா, ஏதாவது ஒரு பீச்சில் போயிட்டு எது நல்லாயிருக்கோ அங்கே பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ஒரு ஒரு பீச் ஹாப் பண்ணி ஹாப் பண்ணி வரும்போதும் எல்லா பீச்சுமே வந்து ஓகே இங்கே பார்க்கலாம், ஓகே இங்கே சன்செட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்து எடவா பீச்லேயே நம்ம சன்செட் பார்க்கலாம் அப்படின்றது டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கேருந்து நம்ம ஹாப் பண்ணி அடுத்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சன்செட் மிஸ் பண்ணிட்டோன்னா கஷ்டமாயிடும். அதனால் இங்கேருந்தே நம்ம சன்செட் பார்க்கலாம். ஸோ சன்செட் வியூ நீங்களும் பாருங்கள். Good morning. Good morning. It's actually our last day in Varkala. Actually, last head out. ஏன்னா
இதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போனதும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஈவினிங் வந்து நம்ம இங்கே வர்க்கலாவிலேருந்து கிளம்பிடுறோங்க. ஸோ நேற்று வந்து நம்ம வர்க்கலா பீச் ஷாப்பிங்கில் வர்க்கலாவில் இருக்கிற லெஸ் க்ரௌடட் பீச்சஸ்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி வர்க்கலாவோட கம்பேரிட்டிவ்லி பாப்புலர் பீச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது ஓடையம் பீச். இந்த பீச் வந்து பிளாக் சேண்ட் பீச்சோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கேயுமே உங்களால் பிளாக் சேண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. முடிச்சுட்டு அதோட எக்ஸ்டென்ஷனான திருவம்பாடி பீச், அதை வந்து பிளாக் சாண்ட் பீச்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹாப் பண்ணி வந்துட்டோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரியல் பிளாக் சாண்ட் பீச்னா இதுதான் அப்படின்னு சொல்லணும். என்ன தான் வந்து பரவூர் பீச், அப்புறம் வந்து ஓடையம் பீச் இந்த மாதிரி இதில் வந்து பேச்சஸ் பிளாக் பேச்சஸ் தெரிஞ்சாலும் இந்த இருக்கிற ஷோர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் சாண்டில் வந்து கவர் ஆகிருக்கு. லைட்டாக அங்கங்கே மட்டும்தான் அந்த ஒயிட் சாண்ட் தெரியுது. யூஸ்வலாக வந்து பாபநாசம் அதாவது வர்க்கலா பீச் வரவங்க வந்து இங்கே வருவாங்க. ஸோ கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும், பட் இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் வந்து வர்க்கலா வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ரௌட் இருக்காது. ஸோ க்ரௌடு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே கேசல்ஸ்லாம் பில்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சோட ஷோரில் வந்து ஸ்ட்ரால் பண்ணிவிட்டு ஜாலியாக மெமரிஸோடு நீங்கள் திரும்ப போகலாம். நாங்களும் மவுண்டன் சோல்ஸ் அப்படின்னு சுற்றிட்டு இருந்த எங்களை இந்த ஒரு இடம் ஒரே வாரத்தில் மாற்றிடுச்சு. இப்போ எங்களுக்கு மவுண்டன்ஸும் பிடிக்கும், பீச்சஸும் பிடிக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் வாழ்க்கை ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அப்போல்லாம் நம்ம பிடிவாதம் பிடிக்காமல் ஈகோவை விட்டுட்டு ஃப்ளெக்சிபிளாக இருந்தோன்னா நம்ம லைஃப் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்